ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக யாத்திராகமம் 14 அதிகாரம் வசனம் 14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் மோசேயினுடைய வார்த்தைக்கிணங்கி வந்து விட்டோமே, எங்களை கொல்லவா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க கேட்கிறாங்க. முன்னாடி சிங்களம், பின்பாக பார்வன் துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இப்ப போறதுக்கு வழியே கிடையாது, என்ன செய்வதென்று. இவ்வளவு நாட்களா நாங்க கஷ்டப்பட்டு வந்துட்டோம், நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு வந்திருக்கிறீங்க. அவரை நம்பி வந்த உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரே உங்களை போஷிக்கிறவர், அவரே யுத்தம் பண்ணுவார். அதுதான் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்ற. அதை கேட்டுட்டும் நம்ம இன்னும் பயந்துட்டு இருக்க கூடாது. ஐயோ, இனி 2022 அல்லேலூயா, 2022 இனி எப்படி இருக்க போகிறதோன்னு சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். நிச்சயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். என் பிள்ளைக்கு திருமணமாகலையே, என் வேலை நடக்கலையே, என் வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகுதோ, இனி ஒரு லாக்டவுன் வருமா, இனி ஒரு வியாதி வரப்போகுதா, இனி கடைசி காலம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தரை இருக பிடித்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அவருடைய பாதத்தை இருக பிடித்துக் கொள்ளுங்க. அவரை விட்டு வெளியே போயிடாதீங்க. எகிப்திலே வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாகல உனக்குள்ளே வரப்பண்ணின்னு கர்த்தர் சொல்றாரு. அவரை இருக நம்புங்க, அவரை இருக பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களை அவர் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். காடையை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு. ஆமென். சோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நிச்சயம் பாதுகாப்பார். அந்த கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போவார், இந்த பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். நிச்சயம் கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், ஆமென், உங்களோடு கூட இருக்கிறார். அவரே உங்களை பாதுகாப்பார். அவருக்காக காத்திருப்போம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.